Consider the situation shown in the figure. The capacitor E has a charge Q on it, whereas B is uncharged. The charge appearing on the capacitor B a long time after the switch is closed. The situation வந்து என்னன்னா உங்களுக்கு A வந்து என்னது charge Q, இதில் இருக்கிற சார்ஜ் வந்து Q, பிங்கிறது வந்து அன்சார்ஜு. இது ரெண்டுக்கு இடையில் வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் இருக்குது. அந்த சுவிட்ச் வந்து என்னது இப்போ ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் என்னென்னா அந்த சார்ஜ் அப்படியே அந்த கேப்பாசி பி லாங் டைம் ஆஃப்டர் தி சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட், சுவிட்ச் க்ளோஸ் ஆனால் உங்களுக்கு வாட் வில் பி சார்ஜ் ஆன் கியூ, தட் இஸ் சார்ஜ் ஆன் பி அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். சரி, இப்போ பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஓகேவா? இப்போது சுவிட்ச் இஸ் க்ளோஸ்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து தீஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குங்களா, இதுதான் வந்து இந்த பிளேட் தான் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது இந்த பிளேட் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்னால பவுண்ட் இஸ் அட்ராக்டட் பை தி பாசிட்டிவ் சார்ஜ். தட்ஸ் வை என்னென்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே சார்ஜை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஓகேவா? அதனால் டியூ டு அட்ராக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தி நெகட்டிவ் சார்ஜ் இஸ் பவுண்ட் அண்ட் ஸோ இட் வில் நாட் ஃப்ளோ டு கெப்பாசிட்டர் பி த்ரூ தி சுவிட்ச் ஈவன் தோ சுவிட்ச் இஸ் க்ளோஸ்டு. சுவிட்ச் ஓப்பன்னா சான்ஸே இல்லை, சுவிட்ச் க்ளோஸ் ஆனாலும் இதனால் என்னது உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ தட்ஸ் வை சார்ஜ் ஆன் பி ஈவன் தோ எ லாங் டைம் ஆஃப்டர் தி சுவிட்ச் இஸ் க்ளோஸ்டு, சார்ஜ் இஸ் தோ இஸ் நோ சார்ஜ் ஆன் பி அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணு சார்.